திரு ராமகிருஷ்ணன், சிக்கல் பொருளாதாரம் சார்ந்த சிக்கலா அரசியல் சார்ந்த சிக்கலா? அரசியல் சார்ந்த சிக்கல் என்று நான் சொல்வது அதனுடைய இனவாத மதவாத அரசியல் என்று வைக்கக்கூடிய விமர்சனத்தை. பொருளாதாரம் என்பது நிர்வாகம் சார்ந்த சிக்கல். இப்போ அவர்களுடைய பிரதான சிக்கல் ஆணிவேர் என்பது இனவாதம் மதவாதம், அதில் கவனம் செலுத்தியதால் பொருளாதாரத்தில் சிக்கல் என்று வைக்கக்கூடிய திருமுருகனுடைய வாதம். நீங்கள் இந்த வாதங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராஜபக்சேக்கள் அவருடைய குடும்பம் அங்கிருந்து அரசியல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாலும் கூட அங்கிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கோ மலையக தமிழர்களுக்கோ பெரிய அளவில் நீதி கிடைத்து விடாது என்று வைக்கக்கூடிய வாதம், இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா இந்த தருணத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்து இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து குறைந்தபட்சம் தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? இவற்றிற்கான உங்களுடைய பதில்கள் கோர்வையாக. முதல் கேள்வி வந்து, இந்த அரசியல் பொருளாதார இரண்டு காரணிகளுமே இருக்கின்றன, அதனால இது ரெண்டும் இது இல்லை இது அப்படின்னு சொல்லிட முடியாது. இரண்டுமே இருக்கு, இரண்டுத்திற்குமே ஒரு உறவு இருக்கின்றது. ஸோ அதனால அவர் திருமுருகன் காந்தி சொன்னது போல அந்த இனவாத அரசியல், அதனால உங்களுக்கு பாதுகாப்பு துறைக்கு நீங்க கொடுக்கின்ற முக்கியத்துவம், அது மட்டுமல்ல, அதாவது நிதித்துறையில மட்டும் இல்லை, நீங்க இன்றைக்கு செயலர்களாக சில பேரை அனுபவித்திருக்கிறார். நிதித்துறையை தவிர அதாவது பாதுகாப்பு துறைக்கு ஒரு முன்னாள் ஒரு இவர் குணரத்னேங்கிறவர் ஆர்மிக்காரது, இரண்டாவது பப்ளிக் செக்யூரிட்டிக்கு அமைச்சிருக்கார். அட்லீஸ்ட் பப்ளிக் செக்யூரிட்டிக்காவது பொது பாதுகாப்புக்காவது அவர் வந்து ஒரு இன்றைக்கு இருக்கிற அசாதாரண சூழ்நிலை கருதி ஒரு அதாவது நம்ம இங்க ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி அந்த எஸ்எல்ஏஎஸ் சொல்றாங்க ஸ்ரீலங்கா அது மாதிரி ஒருத்தரை விட வச்சிருக்கலாம். அதனால இப்ப அவரு இவருடைய கோத்தபய ராஜபக்ஷ அவருடைய ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு பார்த்திருந்தார், இராணுவத்திற்கு பாதுகாப்பு இதற்கு மிக அதீதமான முக்கியத்துவம், அவர்களை வைத்துதான் இந்த இலங்கையில நிர்வாகமே நடத்த முடியும், அவர் அப்படிதான் நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே வந்து ஆரம்பத்திலேயே கொடுத்து விட்டார். இன்றைய கோபத்திற்கு அது ஒரு காரணம். அதாவது மற்ற அதாவது அந்த சிங்கள மக்கள்லேயே எத்தனையோ படித்தவங்க இருக்காங்க, விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே அங்கே இடம் இல்லை. செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து இருக்கிறவங்க தான் அப்படின்னா ஒரு அவங்களுக்கு ஒரு இது வரும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீங்கள் இந்த இரண்டு காரணிகளுமே அதில் இருக்கின்றன, அதை நம்ம வந்து இருப்பார்னு. ஆனால் அதாவது இந்த டீ ஒன்று இருக்குது, நம்ம தேயிலை, அதுக்கு பிறகு டூரிசம் இருக்கு, தவிர டெக்ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு அங்கே ஒரு கிட்டத்தட்ட 40% அவங்களுடைய இதில் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸில் அவங்ககிட்ட சொல்ற இறக்குமதி ஏற்றுமதியில் 40% அவங்களுக்கு இருக்கு. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கு, ஜவுளித்துறை வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கு. ஆனால் வந்து இன்னைக்கு அதெல்லாமே வந்து இப்போ கடந்த ஒரு 4 வருடங்களாக 3 வருடங்களாக அது வந்து அதெல்லாமே படுத்து விட்டது, அதில் மிகப்பெரிய ஒரு இது இல்லை. இவன் தேயிலை இதில் கூட வந்து அவர்கள் கென்யா மாதிரியான நாடுகள் கிட்டக்கெல்லாம் அவங்க நிற்கலை, தோற்று போயிட்டு. அதாவது நான் இலங்கையில் இருந்த பொழுது 2014 இருக்கும் பொழுதே அங்கே வந்து உலக தேயிலை சந்தையில் இலங்கையினுடைய பங்கு என்பது குறைந்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கு. ஆகவே ஸோ அதனால் அவங்களுக்கு அடிப்படையில் பல காரணிகள் இருக்குன்னா, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்த மில்க் பவுடர் பால் பவுடர் ஒரு முக்கியமான ஒரு அவங்க இது பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறது, ஏற்றுமதி தானே சொல்வீங்க, இறக்குமதி பண்ணும். அதை வந்து இப்போ 25 வருடங்களுக்கு முன்பு குரியன் அவர்கள் அங்கே சென்று அங்கே இருக்கின்ற அந்த அவங்களுடைய அந்த இதை வந்து டைரி செக்டரை அவர் மே பண்ணணும் தான் போனார். பட் அவங்க அங்கே இருக்கிற லாபி இதெல்லாம் வந்து அவரை அந்த முயற்சியை தோற்கடித்து விட்டார்கள். ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் இருக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து டீசல் வைத்து கொண்டு நீங்கள் ஒரு மின்சார இது இருக்கு இல்லையா, நிலையம் இருக்கு, மின் உற்பத்தி நிலையம் என்பது ஆர் அந்த டீசலினுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 4% 5% இருக்கும். மிஞ்சி போனால் உங்களுக்கு இந்த மாதிரி 6-9 6-10 இந்த சமயத்தில் தான் வந்து டீசல் ஜென்செட்லாம் ஓட்டுவாங்க. ஆனால் அவங்களுடைய இலங்கையினுடைய எரிசக்தியார் அவங்களுடைய அந்த மின்சார இது பார்த்தீங்கன்னா 40% டீசல் ஜென்செட். ஸோ அதனால் அவங்களுக்கு எப்பயோ வந்து அவங்க அதாவது அடிப்படையில் பொருளாதாரத்தில் பல இடத்துல ஓட்டைகள் இருந்தன, அதை பற்றிலாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அங்கே இருந்த ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டு
அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து அதனால இன்றைக்கு அவங்க மீண்டு வரணும்னா பொருளாதார ரீதியில் மீண்டு வரணும்னா இந்த மாதிரி சில ஒவ்வொரு அம்சங்களையும் பார்த்து அவர்கள் குறைக்கணும். ஓகே, ஏன்னா அவர்களால் வெளிநாட்டில் போய் விற்கிறதுக்கான பொருட்கள் என்பது மிக குறைவு. பட் அவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இது பண்ணிட்டு இருக்காங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அதனால பொருளாதார ரீதியில் ஸோ இது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இராணுவத்திற்கு மிக அதிகமான, அதாவது இராணுவம் மிக முக்கியமான ஒரு அங்கம், ஓகே, அதை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை, அதை எண்ணும் போது சொல்லலை. ஆனால் நீங்கள் அவங்களை வைத்து கொண்டு தான் நான் வந்து நடத்துவேன் போவேன் அப்படின்னா அது வந்து ஒரு சரி, அவருக்கு ஒரு இப்போ இந்தியா வந்து ஏராளமான நிதியுதவிகளை செய்திருக்கிறது, டீசல் உள்ளிட்டவற்றை கொடுத்திருக்கிறது. இப்போ நாம் இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான உறவுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழர் சார்ந்த மற்ற நிலப்பரப்பு மற்ற மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு அதில் நேரடியாக தொடர்பு இல்லை. அப்போது தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கான உதவியாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களுடைய தனியிலத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கே ஒன்றிணைப்பது, 16வது சட்டத்திருத்தத்தை வந்து அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தமிழர்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இந்த தருணத்தில் இந்தியா ஒரு அழுத்தம் கொடுத்து பெற்றுத்தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை இந்தியா செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, இந்தியா செய்ய வேண்டுமா செய்யுமா, அதை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது இன்றைய சூழலில் இப்போ யார் வரப்போ, இப்போ அவர் 9 இரவு 9 மணிக்கு அவர் ஏதோ ஒரு ராஜபக்ஷ கோத்தபய ராஜபக்ஷ ஏதோ அறிக்கை கொடுக்க போகிறார். அதில் என்ன சொல்ல போகிறார் தெரியல. அவர் ராஜினாமாவை அறிவித்தாலும் அறிவிக்கலாம், ஓகே. எனவே நம்ம வந்து இந்த அரசியல் இன்றைய இருக்கிற ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த அடிப்படை கோரிக்கைகளை வந்து நம்ம வந்து அதை எடுத்து சொல்லலாம். இப்ப நீங்க அதை சொன்னீங்கன்னா யார்கிட்ட சொல்ல போறீங்க, யாரு அவர் இருக்க போறாரா இல்லுக்கு போறாரா இருக்க போறாரான்னு தெரியாது. அதனால கொஞ்சம் நம்ம வந்து இதையெல்லாம் வந்து நான் கவனித்து உன்னிப்பாக கவனித்து தான் முடிவு செய்ய முடியும். பட் ஆனா தற்போதைய சூழல்ல நம்ம இப்ப சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் நிச்சயமாக சொல்லும் நினைக்கிறேன். இடைவேளைக்கு முன்பாக திரு திருமுருகன் காந்தி ஒரு கருத்தை பதிவு செய்தார். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இலங்கை விவகாரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய அரசும் எடுத்தால் அது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் கூட உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒன்று, இலங்கையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியாக ஒரு ஏதோ இடத்துல செட்டில் ஆகணும் இல்லையா, ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை வரணும், அது என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு குறித்த உங்களுடைய பார்வை. அதாவது அந்த கருப்பு ஜூலை 83 நடந்த பிறகு ஐ திங்க் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார், பேசினார்கள். ஆகஸ்ட் 5 நினைக்கிறேன். அப்போவே இந்த மாதிரி இலங்கை, அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒன்றுபட்ட இலங்கைக்கு தான் நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களோ அந்த நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கம் வந்து இருக்கிறது. இதுவரை வந்து எல்லா அரசுகளுமே அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறார்கள். நிலைப்பாடுல ஒன்றும் மாற்றம் இல்லை. யார் பிரதமராக, ஒருவேளை நீங்களே பிரதமராக வந்தாலும் கூட பிரதமர் பதவியில்லாக்கு போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலைப்பாடு தான் எடுத்தாகணும். ஓகே, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருக்கிறது. இப்போ இதில் ஒரு மாறுதல் வருமா இன்றைய சூழலை கருதி ங்கிறது எனக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரியும். இது ஒன்று. இரண்டாவது, சரித்திர இது எடுத்து, அதாவது அவங்க மகாவம்சம் ஒரு இது வச்சிருக்காங்க. அதுபடி இல்லை என்ன அவங்க, அதாவது ஏன்னா சென்ற வாரம் ஒரு இலங்கை நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் இருந்தது, இந்த மாதிரி வீடியோ வெபினார். அதில் அவர் நம்ம சிங்கள நண்பர் என்ன சொன்னார், எங்களுக்கு 5ஆம் கிளாஸ்லேருந்தே எங்களுக்கு சொல்லித்தராங்க ஏதாவது பிரச்சனைனா தென்னிந்தியாவிலேருந்தே எங்களுக்கு வரும். ஸோ ஒரு இந்தியர்களுக்கு மீது, இந்தியா நாட்டின் மீது ஒரு எதிர்ப்புணர்வு வந்து ஒரு சிறு குழந்தையிலேருந்தே எங்களுக்கு எங்களுடைய கல்வி, பள்ளி கல்வி, அந்த மகாவம்ச படி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்குது. இந்த இந்த இப்போ வந்து இப்போ இன்றைக்கு இந்த போராட்டக்காரர்ல கூட யாரும் வந்து என தீர்ப்பை பற்றி ரொம்ப பேசலை, கொஞ்சம் பேசினாங்க, அதுக்கப்புறம் அடங்கி போயிடுச்சு அது இருக்கு. பட் நீங்கள் இப்போ ஒரு நீங்கள் திணிக்கிறதாக நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில், அதாவது வெறும் இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய நலன் நல்லா இருக்கணும், மலையக தமிழர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்லது தான். ஆனால் இதை நீங்கள் திணிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கொண்டு போனீங்கன்னா அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் வந்து ஒரு ஏனென்றால் 1987 ஒப்பந்தமே
ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை பொறுத்தவரையில் அப்படி, அதாவது நான் அதை பற்றி அதிகமாக படித்திருக்கிறதுனால சொல்வேன், அது என்னமோ வந்து இந்திய அரசாங்கம் இலங்கையின் மீது திணித்ததாகத்தான் அவர்கள் கருதுகிறார். ஆனால் அவ்வாறு அல்ல, அதை பற்றியான விவாதங்கள் பல இடங்களில் நடந்துச்சு, ஒரு வாட்டி நின்று போச்சு, மறுபடியும் டிஸ்கஷன் நடத்தினாங்க. அப்படிதான் நடந்ததே தவிர ஏதோ வந்து இலங்கையில் வந்து அப்படியே கன் பாயிண்ட்ல வச்சு பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு பிரச்சாரம் என்பது நீண்ட காலமாக இருக்கிறது. நீங்க அதை வந்து இப்ப திணிக்கிறீங்க போறீங்க வச்சுப்போம், ஸோ அதுக்கு எப்படி இருக்கும். மூன்றாவது, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லை, அதாவது இந்த பூகோள அரசியல் மட்டுமல்ல, இன்றைக்கு கொழும்பு துறைமுகம், அது மூலமாகத்தான் உங்களுடைய இந்தியாவு நாட்டினுடைய கிட்டத்தட்ட நான்கில் ஒன்று ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இறக்குமதியாக இருந்தாலும் சரி கொழும்பு துறைமுகம் வழியாகத்தான் வருகின்றது போகின்றது. அதனால நீங்க வந்து அது வந்து தென் மாநிலங்களுக்கு தான் மிகவும் பலன் தருகிறது, ஏனென்றால் பூகோள ரீதியில தென் மாநிலங்கள் தான் அதுங்க இது. ஸோ இப்ப நீங்க வந்து அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ அதனால இப்ப நீங்க வந்து இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனாலதான் வந்து இலங்கையை பிரிப்பதை பற்றி இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக இருக்கிறது என்றால் பல விஷயங்களை வச்சுதான், காரணிகளை மனசுல வச்சுதான் சார் இந்திய நலன்கள். ஏன்னா இந்தியா நன்றாக இருந்தாதான் மற்ற விஷயங்களை செய்ய முடியும். இந்தியாவே பலவீன மாநிலத்தை குறிச்சு வச்சுக்க நீங்க என்ன பேசுவீங்க, யாருக்கு போய் என்ன சொன்னா சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதனால அது வந்து இன்றைக்கு அந்த இலங்கையில் என்ன மாதிரியான அரசியல் ஸ்திரத்தன்மை அடுத்தது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நினைக்கிறீங்க? அதாவது அந்த நிலப்பாட்டுல மாற்றம் வருமாங்கிறது எனக்கு இப்ப தெரியும். அந்த நிலப்பாட்டுல இன்றைக்கு இன்றைய சூழலை வைக்கிறது. நீங்க அடுத்தது அரசியல் இதை பத்தி சொல்லும் பொழுது, இன்னைக்கு அவர் ரணில் விக்ரமசிங்கே கூப்பிட்டு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காரு. இப்ப நம்மளோட நம்ம பேசிட்டு இருக்கும்போது நியூஸ் வருது. ஓகே, என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் அந்த மக்கள் போராட்டம் செய்யறவங்க வந்து அரசியல்வாதிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இருக்கிற 225 எம்பிக்களுமே தண்டம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துருங்க, அது சரியான நிலைப்பாடாங்கிறது இன்னொரு விஷயம். அதனால அந்த இலங்கை சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மரியாதைக்குரியான நபர்களை வைத்துக் கொண்டு ஒரு 3-4 முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து அதை வைத்து ஏதாவது அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அட்லீஸ்ட் ஒரு தற்காலிக ஒரு அரசுக்கு வந்தார்கள் என்றால் அதற்கு பிறகு அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன் நடத்தி அது மாதிரி செய்யலாம். பட் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரும், ஏனென்றால் மக்களினுடைய கோபம் வந்து அரசியல் கட்சிகள் அந்த அரசியல் இயக்கங்கள் மீதே இருக்கின்றதுனால அது வெறும் ஆளுங்கட்சிக்காரர்கள் மட்டும் அல்ல. அதனால் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அது இந்த மாதிரி இருந்துதான் ஒரு என்ன பொறுத்தவரை அப்படிதான் தீர்வு சரியாக இருக்கும். தேங்க்யூ.